வெல்கம் டு பசுமை கரங்கள் தமிழ். நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பூவரச மரங்களின் அனைத்து பயன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க. இந்த பூவரச மரம் பார்த்தீங்கன்னா, அதிகளவு ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்களிலே மூங்கிலுக்கு அடுத்தபடியாக இந்த பூவரச மரம் இருக்குது. இந்த பூவரச மரம் வந்து எவ்வளவு புயல் தாக்கினாலும் தாங்கி வளரக்கூடிய சக்தி இந்த பூவரச மரத்தில் இருக்குது. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தேனீக்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது. அடுத்ததாக, காற்றில் இருக்கக்கூடிய கரிம வாயுக்களை ஈர்த்து கொண்டு சுத்தமான காற்றை வெளிவிடுகிறது. அதன் மூலம் நாம் சுவாசிப்பதால் நம் உடல் ஆரோக்கியமாகும். பொதுவாகவே இந்த பூவரச மரத்தை பார்த்தீங்கன்னா, கருமேகங்களை ஈர்த்து கொண்டு மலை பொழிய வைக்கக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு இருக்குது. இந்த மரங்களை 6 மாதங்கள் வளர்த்து விட்டாலே போதும், அதன் பிறகு இந்த மரங்கள் தானாக வளரக்கூடிய சக்தி இருக்கும். இந்த மரங்கள் வந்து கிளைகள் வளர்ந்த பிறகு நீளமாக இருப்பதால் அதிக அளவு நிழல் தரக்கூடியவை. எடுத்துக்காட்டு, ஆலமரம் எல்லோரும் நிறைய பார்த்துருப்பீங்க. பூவரச மரம் வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆலமர அளவுக்கு பெருசாக வளரக்கூடியவை இந்த மரங்கள். கிளைகள் பார்த்தீங்கன்னா நீளமாக வளரக்கூடியவை. அதனால் நிழல் அதிகமாக இருக்கிறதுனால மனிதர்கள் மற்றும் இந்த கால்நடைகள் ஓய்வெடுக்க வசதியாக இருக்கும். அடுத்ததாக, இந்த மரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம். இந்த மரத்தில் உள்ள அனைத்துமே மருத்துவ குணம் உடையது. இலை, கனி, பூ ஆகிய மூன்றுமே மருத்துவ குணம் உடையது. இந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருத்துவங்கள் பூச்சிக்கடிகளுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா, கால்நடைகளின் பூச்சிக்கடிகள் மற்றும் வயிற்றில் இருக்கிற நுண்கிருமிகளை போக்குவதற்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய மருத்துவமும் இதில் இருக்குது. இந்த பூவரச மரங்கள் அதிகளவு ஆக்சிஜனை தருவதால் மற்றும் நிறைய உபயோகமாக இருக்கிறதுனால இந்த பூவரச மரக்கன்றுகளை நாங்கள் நட்டுருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பாருங்க. அதிக அளவு மரங்களை நட வேண்டும். பெருசாச்சுன்னா நாம் இருக்கும்போதும் சரி, இருந்த பிறகும் சரி, எல்லாருக்கும் ஆக்சிஜனை கொடுத்து உதவும். தண்ணியே காசு கொடுத்தோ எது கொடுத்தோ தயாரிக்க முடியாது. அதனால் மரங்களை நட்டால் மட்டும்தான் அதிக அளவு தண்ணீரை சேமிக்க முடியும். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம். இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு பணமாக சேர்த்து வைக்கிறதை விட அவர்களை காப்பாற்றக்கூடிய இந்த பூமியை பாதுகாப்பதற்கு எல்லாரும் மரக்கன்றுகளை நடுவோம். நன்றி.